எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வந்து மாடு வளர்க்குறதுல ஆசை இருக்குது. நான் ரெண்டு மாடு வளர்த்துருக்கேன். ஒரு மாடு வண்டி பந்தயத்தில் ஓடி இருக்கு, இன்னொரு மாடு வந்து ஜல்லிக்கட்டுலாம் விட்டுருக்கேன். பெண்கள் எல்லாருமே பிடிக்கலாம். பெண்களுக்கு சாதுவாக நிற்கி, அதே மாதிரி குழந்தைகளுக்கு நிற்கி. கோயிலில் வந்து சாமி கும்பிடுறா, படுத்து சாமி கும்பிடுங்கன்னா மாடு வந்து காலில் வணங்கி சாமி கும்பிடுவோம். யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். 2021 ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு, தேக்கலா ரேஸ் போன்றவை சிறப்பாக நடைபெற்று இருக்குங்க. ஜல்லிக்கட்டு கொண்டு போகிறக்கு முன்னாடி மாடை எவ்வாறு பராமரிப்பது, எந்த மாதிரியான உணவு வகைகள் கொடுப்பது, பயிற்சி கொடுப்பது அப்படிங்கிறத அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வால்குருவி சேனலை சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அண்ணே, உங்களை பற்றி நேர்களுக்கு அடிமைப்படுத்தி. வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா, திருவாடனைக்கு பக்கத்தில் உள்ள கடம்பாவடி நம்ம சொந்த ஊர். நம்ம வந்து நான் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து வாத்தியாராக இருக்கேன். என்னோடய இப்போ வந்து பொழுதுபோக்கே வந்து மாடு வளர்ப்பு தான். இப்போ கொரோனா லீவில் வீட்டில் இருந்தோம். அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு காலை வந்து ரொம்ப ஃபேமஸாக விளாண்ட காலை ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு விருப்பமில்லை, இருந்தாலும் நண்பர்களோட வற்புறுத்துறதுனால இந்த மாடை வாங்கி இப்போ பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். சரி, நல்லதுண்ணே. ஆனால் எந்த மாதிரி உங்கள் மாடுகளுக்கு உணவு வகை கொடுக்குறீங்க? உணவு வந்தால் பருத்தி கொட்டை கொடுக்குறோம், கொண்டக்கடலை, கோதுமை தவிடு, உளுந்தந்தவிடு, அப்புறம் பச்சரிசி, இது எல்லாம் மாட்டுக்கு டெய்லி பராமரித்து கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 150-200 வரைக்கும் செலவாகுது. சரி, ஆனால் இந்த 2021 இது எந்த ஜல்லிக்கட்டுக்கு போக தயாராக இருக்குது? அடுத்து நாளை கழிச்சு ரெண்டு இடத்துல டோக்கன் வாங்கி வச்சுருக்கோம். அலங்காநல்லூர்லேயும் வாங்கி வச்சுருக்கோம், சிராவயிலையும் வாங்கி வச்சுருக்கோம். எது எங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மழையோட காரணத்துக்கு தகுந்த மாதிரி அலங்காநல்லூர் போகலாமா சிராவயா போகலாமான்னு நாளைக்கு மழை பெஞ்சிச்சுனா பெயலைனா என்ன சூழ்நிலைன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு ஏற்றிக்கிறோம். நீங்கள் அலங்காநல்லூர் சிராவயா போன்ற பெரிய மஞ்சுவரட்டு ஜல்லிக்கட்டு கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த காலைக்கு அதுக்கு தேவையான என்னென்ன பயிற்சி கொடுக்குறீங்க, அதை பற்றி நேரில் கேட்டு சொல்லுங்கள். நீச்சல் பயிற்சி கொடுக்குறோம், அப்புறம் மண்ணு குத்து விடுறோம். அதுபோக சகதியில் நடக்கிறதுக்கு நடைப்பயிற்சி கொடுத்துருக்கோம். அதுபோக ஓட்டப்பந்தயம் பயிற்சி கொடுக்குறோம், நீச்சல் பயிற்சி, இதெல்லாம் கொடுக்குறோம். நீங்கள் மட்டும் தான் பராமரிக்கணும், உதவிக்கு ஆள் இருக்காங்க? நான் மட்டும் தனிப்பட்ட முறையில் பராமரிக்க முடியாது, எனக்கு உதவிக்கு வந்து நம்ம பசங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் மாட்டை இப்போ வளர்க்குறோம். நான் மட்டும் நான் முதல் போட்டு இருக்கேன், அது ஆனால் வந்து வளர்க்குறதுக்குள்ள பசங்க தான், தம்பியே இருக்கணும். அண்ணே, நீங்கள் ஒரு ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கீங்க, எதனால் இந்த ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு, அதை பற்றி நேரில் கேட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வந்து மாடு வளர்க்குறதுல ஆசை இருக்குது. நான் ரெண்டு மாடு வளர்த்துருக்கேன், ஒரு மாடு வண்டி பந்தயத்தில் ஓடி இருக்குது, இன்னொரு மாடு வந்து ஜல்லிக்கட்டுலாம் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன், அதுக்கப்புறம் வேலையை தொழிலும் போனேன். இப்போ கொரோனா லீவில் இருந்தோம், நண்பர்களோட அதே மாதிரி இது முத முதல்ல ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜல்லிக்கட்டு தடை பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு திருவாடனையில் முத முதல்ல அந்த போராட்டத்துக்கு ஆதரவு திரட்டினதும், ஆளுகள் ஆளு திரட்டி அந்த போராட்டம் பண்ணினதும் எங்கள் தலைமையில் தான் நடந்துச்சு. நான் தான் அதில் ஒரு முக்கிய ஆளாக இருந்தேன். திருவாடனை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தம்பியோட ஃப்ரெண்டு எல்லோரும் வந்து வந்திருந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த வருஷமே நம்ம வந்து ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. அதனால் வந்து அந்த ஆர்வம் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்குது. இப்போ வந்து அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மறுபடியும். உங்கள் மாடு எத்தனை பல்லினே போட்டிருக்கு? மாடு வந்து 6 பல்ல போட்டுச்சு. எப்படி மாடோட வேகம் எப்படி இருக்கும்? மாடோட வேகம் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாங்க, ஆனால் வெளியில் கொண்டுட்டு போயிட்டோம்னா ரொம்ப அவங்களோட வேகத்தை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாடை மொத்தம் எத்தனை வாடிவாசலை ஊற்றுருக்கீங்க? வாடிவாசல் மாடு வாங்கி கடைசியில் ஒரு 6-7 மாதம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி மாடு வச்சுருந்தவ வந்து ஒரு 2-3 வாடியில் ஊற்றுருக்காங்க. அதுபோக லோக்கலில் உள்ள ராமநாதபுரம் சிவகங்கை இது மாதிரி லோக்கலில் உள்ள அனைத்து இடத்துலையும் வந்து அவுத்துருக்காங்க, சிறப்பாக வந்திருக்க மாட்டேன். உங்களது காளைகளுக்கு எப்படி பேர் வச்சு தான் அழைக்கிறீங்களா? ஆமாம், பேர் இருக்கு. பேர் என்ன? பேர் வந்து கருப்புன்னு வச்சுருக்கு. கருப்புன்னு தான் பசங்க எல்லாம் கூப்பிடுவோம். நாங்களும் கருப்புன்னு கூப்பிட்டா அது திரும்பி பார்க்க, அது பேர் அதுக்கே தெரிய மாட்டேங்க. அண்ணே, உங்களது காளையை வாடி வாசலுக்கு ஏற்றுறக்கு முன்னாடி என்னென்ன சிறப்பாக செய்வீங்க? சிறப்பாக வந்து அதுக்கு வந்து வண்டிக்கிட்ட கொண்டுட்டு போனால் அதுவே வண்டியில் ஆள் ஏற்ற தேவையில்லை, வண்டியில் அதுவாகவே குதிச்சு ஏறிடும், அதே மாதிரி அதுவே இறங்கிடும். உங்கள் சொல் பேச்சு கேட்குமா? ஆ, சொல் பேச்சு கேட்டுங்க. கோயிலில் வந்து சாமி கும்பிடுறா, படுத்து சாமி கும்பிடுங்கன்னா மாடு வந்து காலில்
வணங்கி சாமி கும்பிட. அண்ணா, நீங்கள் இந்த ஒரு காலை தான் வளர்க்குறீங்களா இல்லை நிறைய காலை வளர்க்குறீங்களா? இல்லை, இது ஸ்பெஷலாக இருக்குது. இது போக இன்னும் ஒரு மூணு காலை வீட்டில் இருக்குது, தோப்பில் கட்டி கிடக்கு. வேணா வாங்க காமிக்கிறேன். இந்த காளைகளை பற்றி சொல்லுங்கண்ணே. வாங்க, இந்த மாட்டை பற்றி பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து காளி. இது கொஞ்சம் நல்ல பாய்ச்சலான மாடு, கொஞ்சம் வேகமான மாடு. கட்டுத்தரையில் சாதுவாக இருக்குது, அந்த இடத்துல அது கொஞ்சம் சேதுவாக இருக்கும். ஆமாம், இந்த மாடு வந்து ரொம்ப சாதுவான மாடு தான். ஆனால் வந்து அவுத்து விட்டோம்னா ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய அளவுக்கு திறனுடைய. இது வந்து கட்டு மஞ்சோட்டுக்காண்டி நாங்கள் பழகிட்டு இருக்கோம். ஆமாம், பேர் என்னண்ணே? இதுக்கு பேர் வெள்ளை. இது வந்து வட மாட்டுக்கு பழக்கணும். இப்போ வந்து நாங்கள் வந்து வாடிக்கு பழக்கிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப கோவக்கார மாடு, இது யாரையும் உள்ள வண்டக்கூடாது. இது நல்ல வேகமான மாடு, நல்ல சிறப்பாக செயல்படுறதுக்கு. இது வாடியில் அவுக்கிறதுக்காண்டி நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவனை பற்றி சொல்லுங்கண்ணே. இவங்க வந்து அப்பு. இவங்க நல்லா இவங்க தான் இப்போ தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் குட்டியாக இருக்காங்க. இவங்க கொஞ்சம் சேட்டை. இவங்களையும் வாடிக்கு வந்து பழக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கினோம். இப்போ பழக்கிக்கிட்டு இருக்கோம், வாடிக்கு பழக்கிட்டு இருக்கோம். காலையை வாடி வாசலுக்கு மட்டும்தான் ஏற்றுவீங்களா இல்லை வடமஞ்சோட்டும் இப்போ வடமஞ்சோட்டும் பழக்கிக்கிட்டு இருக்கோம். வெளியிலேருந்து ஆள் கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்து சிறப்பாக வடமஞ்சோட்டும் இது பண்ணிக்கிட்டு தான் இந்த மாடு. எப்படின்னா கட்டுத்தரையில் உங்களுக்கு மட்டும்தான் அனைமல் எல்லாருமே பிடிக்கலாம்? இல்லை, வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாருமே பிடிக்கலாம். பெண்களுக்கு சாதுவாக நிற்கும், அதே மாதிரி குழந்தைகளுக்கு நிற்கும். அது முக்கியமான மாடு பிடிக்க டெய்லி கட்டுறவங்களுக்கு நிற்கும், மற்ற யாருக்கும் நிற்காது. பாப்பா, இது யார் உங்கள் மாடா? உனக்கு நிற்குமா? நான் போய் பிடிக்கவா? சரி, பக்கத்தில் அண்ணே, உங்கள் காளை வளர்க்குறதுக்கு உதவி செய்யறவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்கண்ணே. வாங்கப்பா, வாங்க தம்பி, வாங்க. ஒரு ஆசிரியரிடமிருந்து எவ்வாறு மாடு வளர்ப்பது, எந்த மாதிரி பயிற்சி கொடுப்பது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். அண்ணே, நல்லது. நன்றி, நல்லது.